என்னை பின்பற்று. நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன செய்கிறேனோ அதை நீ பின்பற்று. எனக்கு ஆலோசனை வழங்க வேண்டாம். மெஸ்ஸியாவை பற்றிய உன்னுடைய எண்ணம் தவறானது. மெஸ்ஸியா துன்பப்படக்கூடாது, மெஸ்ஸியா மாட்சியோடு இருக்க வேண்டும், இதைதான் நீ விரும்புகிறாய். ஆனால் மெஸ்ஸியா துன்பப்பட வேண்டும். அந்த துன்பங்களுக்கு பிறகுதான் பேரின்ப மாட்சி கிடைக்கும் என்று கூறுகிறார். எனவே ஒரு மகத்துவமான மங்களகரமான மெஸ்ஸியாவை பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் அவர் துன்பப்பட வேண்டும் என்பதை உணர வேண்டும். ஆம், அப்போதுதான் இயேசு மாட்சிமை அடைவார். இதை அவர்களுக்கு உணர்த்துகிறார். அதனால்தான் இந்த காட்சியை பற்றி யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு கூறுகிறார். எனவே யாருக்கும் இதை பற்றி நான் உயிர்த்தெழும் நாள் வரை சொல்ல வேண்டாம் என்று இயேசு கட்டாயப்படுத்துகிறார். எனவே இந்த தாபோர் மலை அனுபவம் கல்வாரி மலை அனுபவத்துக்கு பிறகு கிடைக்கும். அந்த கல்வாரியில் இயேசு துன்பப்பட வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும். உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு இந்த தெய்வீக மாட்சிமை முழுமையாக நிரந்தரமாக அளிக்கப்படும். இதை நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். துன்பப்படாமல் மாட்சிமை இல்லை. இயேசு துன்பப்பட்டு பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் அவர் நிரந்தரமாக இந்த தெய்வீக மாட்சிமையை அனுபவிக்க முடியும். பேதுருவைப் போலதான் நாமும் பல நேரங்களில் துன்பம் வேண்டாம், இன்பம் மட்டும் இருந்தால் போதும். இன்பம் தேவை, துன்பம் வேண்டாம் என்று இருக்கிறோம். எனவே துன்பத்தின் வழியாகத்தான் இன்பத்தை அடைய முடியும் என்பதை விளக்க இந்த தாபோர் மலை அனுபவம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை அனுபவிப்பது இயலாத காரியம். எனவே இயேசுவோடு சேர்ந்து நாமும் துன்பத்தை அனுபவிப்போம். அப்பொழுது தெய்வீக மாட்சிமையை நாம் அடைவோம். மகாய் மனிதரான கண்ணி மாறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே கேட்டுக்கொண்டார். பின்னரும் வாழும் தந்தையிடம் அரியனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே
நடுவரை திரும்பவும் வந்திடுவார். துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பாரிகர வாழ்வில் ஆண்டவர் இயேசு தாபோ மலையில மறு உருவாகி தனது தெய்வீக மாட்சிமையை வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் எருசலேமில கல்வாரி மலையில அவர் பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்த பிறகு இந்த தாபோர் மலை அனுபவம் நிரந்தரமாக இருக்கும். எனவே பாடுபட, துன்பப்பட, சிலுவையை ஏற்க நமக்கு வரம் தர வேண்டுவோம். நம்பிக்கை கொள்வோரை சூழ்ந்து நிற்கும் பேரன்பு தெய்வமே, இத்தவகாலத்தில் துன்புறும் உம் திருச்சபைக்காக வேண்டுகின்றோம். உலகெங்கும் நற்செய்தியின் பொருட்டு துன்பங்களை எதிர்கொள்ளும் திருச்சபையின் பணியாளர்கள் அனைவருக்கும் துன்பத்தால் துவண்டு போய்விடாதபடி இருக்கவும், அபிரகாம் போல் தளராத நம்பிக்கையில் வாழவும் வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எம் துணையும் கேடயமும் ஆணையம் தந்தையே இறைவா, நீர் வாக்களித்த நாட்டையும் வாழ்வையும் அடைய அபிரகாம் கொண்ட பொறுமையும் நம்பிக்கையும் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் உணர்ந்து துன்பத்தின் முடிவில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெற இத்தவகாலத்தை நன்கு பயன்படுத்தி இறைமகன் இயேசுவை போல் பிறருக்காக உழைத்திட தேவையான நல்ல மனநிலையை தந்திட வேண்டும் என்று இறைவாவும் மே மன்றாடுகின்றோம். நம்பிக்கை கொள்ளும் பேரன்பு தெய்வமே, எம் குடும்பங்களின் பிள்ளை செல்வங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். கல்வி தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கும் அவர்கள் தங்கள் நிலை உணர்ந்து சிறப்பாக செயல்படவும், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் கவனித்துக் கொள்ளவும், அதற்கு வேண்டிய நல்ல நற்சுகமும் அரவணைக்கும் அன்பையும் அருள வேண்டும் என்று இறைவாவும் மன்றாடுகின்றோம். துணையும் கேடயமும் ஆணையம் தந்தையே இறைவா, பேராசையும் பொறாமையுமே சண்டை சச்சரவுக்கு காரணம் என்பதை உணர்ந்து எம் நாட்டு தலைவர்கள் தீய சக்திகளின் வெளிப்பாடான பேராசையும் பொறாமையும் முற்றிலும் அவர்கள் உள்ளத்திலிருந்து நீக்கி எம் மக்கள் நலம் வாழ அவர்கள் உழைத்திட வேண்டி வரங்களை வழங்கிட இறைவாவும் மே மன்றாடுகின்றோம். மருத்துவராய் சூழ்ந்து நிற்கும் பேரன்பே இறைவா, தொற்று நோயால் அவதியில் உம் மக்களை கண்ணோக்கும் அனைவரும் விரைவில் நலமடைந்து மீண்டும் குடும்பங்களுடன் இணைந்திடவும், எம் திருத்தந்தை விரைவில் நலமடைந்து தம் பணிகளை சிறப்புடன் நிறைவேற வேண்டிய வரங்களை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மீது இரக்கம் காட்டி உமை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி எருளும். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல் உம்முடைய உதவிகள் ஒருபோதும்
குறைவுபடாது கிடைப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்திடும் காணிக்கையை ஏற்றிடுவாய் அந்த இறைவனே, நெஞ்சங்கள் தாழ்ந்து தருகின்ற ஏற்றிடுவாய் அந்த தலைவனே, இறைவனே தந்திடும் காணிக்கையை ஏற்றிடுவாய் அந்த இறைவனே, நெஞ்சங்கள் தாழ்ந்து தருகின்ற ஏற்றிடுவாய் அந்த தலைவனே. அப்பத்தின் வடிவில் அன்பினையும் ரசத்தின் வடிவில் பகிர்வையும், அப்பத்தின் வடிவில் அன்பினையும் ரசத்தின் வடிவில் பகிர்வையும் அன்போடு இணைந்து தருகின்ற. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லா வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவே அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரேன் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன் அறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாக உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது, வான்படைகளில் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீரும் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீ வருமரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன்.
கர்த்தரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருகுணாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஓம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்தளிப்போம். செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் உள்ளத்தில் எழுந்தவர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலாம் எனது ஆன்மா நலமடையும். செய்யும்போது நிறைவு அடைகிறேன், உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா இறைவா அமைதி காண்கிறேன், அமைதி காண்கிறேன். உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன், உன் பணியை செய்யும் போது நிறைவு வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா இறைவா அமைதி.
பெறுகிறேன். என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன், எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன். என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன், எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைத்தேன், வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைத்தேன். இனி மயமென அடைவரினும் இனிதாய் கடப்பேன், இனிதாய் கடப்பேன், நான் இனிதாய் கடப்பேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி ஒவ்வொரே திருமகனேன் நற்செய்தியை கடைபிடிக்க செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூது தம்மில் வெளிப்படுத்திய அந்த மாட்சிமை மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொண்டிருப்பார்களாக. அதை மகிழ்வோடு வந்தடையவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.